சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவில் நடை மண்டல பூஜைகளுக்காக நாளை திறக்கப்படுகிறது. கோயில் தந்திரி கண்டரரு ராஜீவரு முன்னிலையில் மேல்சாந்தி சதீர் நம்பூதிரி தீபம் ஏற்றி நடையை திறந்து வைக்கிறார். திங்கட்கிழமை முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இதனிடையே இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் திருவாபரணம் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படாது என பந்தல அரண்மனை தெரிவித்துள்ளது. கோவை கரும்பு இனப்பெருக்க நிறுவன விஞ்ஞானிகள் ஹரி, புத்திர பிரதாப், முரளி, ரமேஷ், சுந்தர், சிங்காரவேலு ஆகிய விஞ்ஞானிகளுக்கு தேசிய நீர் விருதை மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. மண் ஈரப்பதத்தை வெளிப்படுத்தும் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புக்காக புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் பங்கேற்ற விழாவில் இந்த விருது வழங்கப்பட்டது. அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகமான சிஎஸ்ஐஆர் மின்சார தடை ஏற்படும் போது அவசரகால மீட்பு கருவியை உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே உருவாக்கியுள்ளது. சென்னையில் உள்ள கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தில் இந்த அவசரகால கருவி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் சிஎஸ்ஐஆர் தெரிவித்துள்ளது. ரயில்வே பாதுகாப்பு படைக்கு ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல்துறை அகாடமியிலும் இனி பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இதனால் ரயில்வே பாதுகாப்பு படையினர் IPS பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுடன் இணைந்து முதல்கட்ட பயிற்சியை பெறுவார்கள் என்று மத்திய அரசு தகவல் தெரிவிக்கிறது. இதனால் பயிற்சிக்கு பின்னர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் பணியிடங்களில் IPS அதிகாரிகளுடன் இணைந்து ஒத்துழைப்புடன் பணியாற்றுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளியையொட்டி சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் சிறப்பு பேருந்துகள் மூலம் சுமார் 400,000 மேற்பட்ட பயணிகள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டதாக போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 11 முதல் சென்னையிலிருந்து 9,510 பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து 5,247 பேருந்துகளும் இயக்கப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போக்குவரத்து கழகத்திற்கு சிறப்பு பேருந்துகள் மூலம் நேற்று வரை சுமார் 4,48,00,000 ரூபாய் வருவாய் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.